நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கிற படம் மிகுந்த பரபரப்பையும் ஒரு கான்ட்ரவர்சியும் ஏற்படுத்திய த கேரளா ஸ்டோரி அப்படின்ற படம். இயக்கியது சுதீப் தோசன், நடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதா சர்மா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க, யோகிதா பிஹானி, சித்தி இத்னானி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வெந்து தணிந்தது காடு படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்தவங்க தான் சித்தி இத்னானி. இந்த படம் ஏன் கான்ட்ரவர்சின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் பார்டரில், டர்க்கி ஆப்கானிஸ்தான் சிரியா பார்டரில் 32,000 மேற்பட்ட இந்திய பெண்கள், குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்களை கேப்டிவாக வச்சுருக்காங்க, ஹியூமன் பாமாக வச்சுருக்காங்க, அங்கே இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு இவர்களை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டுகளோடு வந்த படத்தினால் இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற படமாக இருக்கிறது. படம் என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, அந்த 32,000 அவங்களே அப்புறமா ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி அப்பா 32 இல்லைப்பா 3 அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு குண்டு ரெடியாக இருக்குது வெடிக்க, அங்கே இருக்கிற அனைத்து ஹிந்து கிறிஸ்துவ பெண்களை இஸ்லாமிய தீவிரவாதத்திற்காக லவ் ஜிஹாத் என்ற பெயரில் கொண்டு போய் காதலித்து குழந்தையை பெற செய்து அவர்களை கொண்டு போய் சிரியா பார்டரில் விட்டு தீவிரவாதத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டோடு வந்திருக்கிற படம். ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு பரபரப்பு. என்ன ஏது அப்படின்றது, ஆக இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 பெண்கள், குறிப்பாக சொல்லணும்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த 3 பெண்களை சுற்றி நடக்கக்கூடிய கதை தான் இந்த படம். இதில் வந்து ஒரு கேரள குடும்பத்தை சேர்ந்த 2 இந்து பெண்களும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுமாக ஒரு ஹாஸ்டலில், நர்சிங் ஹாஸ்டலில் இருக்காங்க. அங்கே அவர்களோட இஸ்லாமிய பெண்ணோட அவர்களும் ரூம்மேட்டாக இருக்காங்க, நட்பு ஏற்படுகிறது. அதிலிருந்து நாங்கள் மூளை செலவை செய்யப்படுகிறோம் அப்படின்றத அறியாமல் அவங்க செய்கிற மாதிரியும் காட்சிகள் அமைக்கப்பட்டு, இறுதியில் அவர்களுக்காக ஒரு காதலன் காத்திருப்பதாகவும், அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் வந்து இவர்களை காதலித்து பிற்பாடு அவர்கள் மனதை மயக்கி அவர்களை கூட்டிக் கொண்டு போய் சிரியாவில் விடுவதாகவும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கதை. இதற்கு பல இடங்களில் பல அழுத்தமாக வசனங்களை வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு சுதீப் தோசன். ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது, முழுக்க முழுக்க ஒரு டாக்யூ ட்ராமா பார்ப்பது போல இருக்கிறது. சமீபத்தில் காஷ்மீரி ஃபைல்ஸ் பார்த்தப்போ நிறைய பேர் சொன்ன கருத்துக்களும் அதே தான். ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்குது, வழியை பதிவு செய்வது அப்படின்றது வேறு, புனைவு என்பது வேறு, இது ஒரு அஜெண்டா ட்ரிவனாகவும் பல இடங்களில் இருக்குன்ற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஏன்னா 32,000 அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் ஆயிருக்கணும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனால் இது ஒரு 3 அப்படின்ற இடத்துல வந்து நிற்குது. இதில் காட்சியில் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பெண்களுமே இறை பக்தி கொண்ட ஒரு குடும்பத்தின் பின்புறத்திலிருந்து வரக்கூடியவர், யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு 4-5 விஷயங்களுக்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவங்களோடு போவது போன்ற கதையம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கேரளாங்க. அதுவும் கேரளாவில் லிட்ரஸி லெவல்ஸ் என்னன்றது தெரியும், அங்கே ஒரு மல்டி எத்தினிசிட்டி இருக்குன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். பல இடங்களில் நம்ம பல மதத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருப்பதும் ஒன்றாக பயணிப்பதும் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கிறதுனால கதைக்குள்ளே அவங்க சொல்கிற விஷயங்களை டப்பு நம்மளால் ஒட்டிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். மேபி அந்த ஒரு தலைப்பு அந்த பேப்பரில் வந்த 1-2 இன்சிடென்ட்டு அப்படின்றத வச்சு இவங்க ஏதோ ஒரு புனைவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்ற கேள்வியும் இங்கே அழுத்தமாக மேலோங்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கதையின் நாயகியாக வரக்கூடிய அதா சர்மா, அவங்க வந்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்கள கதாபாத்திரத்தின் காட்டக்கூடிய விஷயமே பார்த்திங்கன்னா, அமெரிக்காவின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் பகுதியில் கூப்பிட்டு நீங்கள் ஏன் இந்த தீவிரவாதத்துக்கு வந்தீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது அங்கு ஆழாரமைக்கிற அந்த கதை எனக்கு கிட்டத்தில் படம் ஃபுல்லாக எழுதிட்டு தான் இருக்காங்க. அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, எனக்கு என்னென்ன தெரியல, நான் ரோபோட்டிக்காக நான் இருந்துட்டேன், அவங்க மூளை செலவை செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற அந்த கன்விக்ஷனும் ஸ்ட்ராங்காக இந்த படத்தில் இல்லை அப்படின்றது நமக்கு நிறைய தெரியுது. அதையும் தாண்டி ஒரு நர்சிங்காக இருக்கிறவங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்டு இல்லை நர்சிங் படிக்கக்கூடிய ஒருவருக்கு திடீரென்று தான் ஒருவரிடம் காதல் வயப்பட்டதனால் அவர் மூலமாக அவருக்கு குழந்தை வந்திருப்பதால் உலகமே இடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, வாழ்க்கையாக அந்த குழந்தையை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற கேள்விகளோடு பயணிப்பதெல்லாம் லாஜிக்கே இல்லாமல் அது கதைக்கு வெளியிலேருந்து நம்ம நின்று பார்த்து என்னப்பா இது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில காட்சிகள் அமைஞ்சிருக்காங்க. குறிப்பாக லவ் ஜிஹாதுன்ற விஷயத்தை சொல்வதற்காக கேரளாவை காட்ட போகும்போது ஒவ்வொரு கேரக்டருமே, எல்லா கேரக்டருமே அந்த இஸ்லாமிய கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒரு கிரே ஷேட்ஸோடவும் ஒரு கோபத்தோடவும் ஏதோ ஒரு அஜெண்டாவோடையே இருப்பது போலும் காட்டி இருப்பது அப்படின்றது அந்த டிவைசிவாக இருக்கும்ன்ற ஒரு ஃபீலும் இருக்குது திரையரங்குகளில். இது வந்து நிச்சயமாக வந்து திரையரங்கு என்பது சமூகத்தின் பண்பட்ட ஒரு இடம், அங்கே வந்து ஜாதி மத இன பேதம் இல்லாமல் படம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சிகள், ஒவ்வொரு காட்சியிலுமே அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுவும் குரூரமாக இவரை வந்து சிரியாவுக்கு கொண்டு போகும்போது இங்கேருந்து இலங்கை, இலங்கையிலிருந்து பாகிஸ்தான் பார்டர், பாகிஸ்தான் பார்டர் மூலமாக ஆப்கானிஸ்தான்லேருந்து சிரியாவுக்கு கூட்டிட்டு போகிறான்ற இடத்துலலாம் எல்லா இடத்துலையும் வெட்டு குத்து அடி உத பெண்களை வந்து கீழ்த்தரமாக நடத்துவதுன்ற காட்சிகளை சிலது வந்து அது ஆர்கானிக்காக இல்லாமல் ரொம்ப திணிப்பது போன்ற ஒரு இடங்களாகவும் அது பல இடங்கள் அமைஞ்சிருக்கும். திரைப்படம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக நம்ம வந்து ஒன்று அது ராம் காமாக இருந்தால் லாஜிக் பார்க்க வேணாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு போயிடலாம்,
காமெடியாக இருந்தால் இல்லை ஹாரர் படங்களாக இருந்தால் மண்டையில் இருக்கிற மூளையை கட்டி வச்சுட்டு பேய் அமானுஷன்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இருக்கிற ஒன்றை சொல்லுகிறேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இதுதான் இதுக்கு காரணம்னு சொல்லக்கூடிய ஒரு லாஜிக்கல் ரீசனிங் பேசக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அதில் கன்விக்ஷன் அதிகம் இருக்கணும், அது சார்ந்து அதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஹோம்ஒர்க் நிறையா இருக்கணும், அதற்கான தரவுகளோடு இந்த படத்தை பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் பல இடங்களில் நுனிப்புல் மேய்வது, அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், நம்ம நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் பார்த்துருப்போம், அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸை வைத்துக்கொண்டே நகர்வது போன்ற சில காட்சி அமைப்புகளையும் ஏன் இந்த இயக்குனர் செஞ்சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படம் ஏன் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் சமீபத்தில் கூட கர்நாடக தேர்தல் அதில் அது ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சாரத்தில் கூட பிரதமர் மோடி அவர்களே இந்த படத்தை மேற்கோளிட்டு பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்றதுனால இன்னமும் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனோ இல்லை அதை வந்து உற்று நோக்குவதற்கான காரண காரியமோ இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். சி இதில் நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு புனைவு கதையாகவே இதை எடுத்து பண்ணியிருக்கோம், புனைவு கதையாக செஞ்சுருக்கோம், யாரையும் பெருசாக ஒரு குறிப்பிட்ட புண்படுத்தாமல் இதை நகர்த்தி இருந்தால் நிச்சயமாக இதில் பொட்டென்ஷியல் நிறையா இருந்திருக்கு. இந்த படத்தில் ஒரு மூன்று பெண்கள் வாழ்க்கையில் ஏமாந்து வாழ்க்கையின் ஓரத்திற்கு தள்ளப்படும் போது அவர்கள் வெகுண்டு எழுந்தார்களா, அவர் வாழ்க்கை என்னானது பிற்பாடு அவர்கள் மற்றவர்களுக்கு பாடமாக இருந்தார்கள் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ள பல விஷயங்களை பேசுகிறோம், குறிப்பாக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லும் பொழுதே அதில் வந்து அந்த ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் குறைவாக ஆரம்பிச்சு ஃபிக்ஷன் அதிகமாக ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற அந்த ஈர்ப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆக ஒரு படம் என்பது படம் பார்த்து வெளியே முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் ஒன்று இருக்கணும், இது அப்படி இருந்திருக்கலாம், இதை இப்படி பண்ணியிருக்காங்களே ஏன், இது எழுதுவதற்கான காரணம் என்ன, இந்த கதாபாத்திரம் என்ன சொல்ல வருகிறதுன்னு பல விதமான விஷயங்களை பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்தால் அந்த படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு வித மௌனத்தோடு இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இது வச்சாங்க, ஏன் இது செஞ்சாங்க அப்படின்றதும் ஒரு வித வேற்றுமை உணர்வு ஏற்படுத்துமோன்ற அச்சத்திலையும் இந்த படத்தை விட்டு வெளியே வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேரளா ஸ்டோரி ஆக மூன்று சுதந்திரமான பெண்கள் 2023 இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு ஒரே நாளில் தன் நம்பிக்கையை மாற்றி தாங்களே போய் அதல பாதாளத்தில் விழுறாங்க அப்படின்றத காட்டியிருக்கிறது. கொஞ்சம் எக்ஸாசிரேட்டடில் ரொம்பவே ரப்பராக எக்ஸாசிரேட்டடாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சித்திதோசன் எடுத்துக்கிற இந்த படம் குறிப்பாக அது வந்து உண்மை 32-3 அந்த கதையெல்லாம் தாண்டி வெளியே வந்தாலும் இருக்கா இல்லையான்றதை தாண்டி வந்தாலும் அந்த வழியை சொல்லக்கூடிய படமாக இருக்கான்னு கேட்டால் வழி இல்லை, இதில் பார்க்குறவங்களுக்கு தான் பல இடங்களில் என்னடா இதுன்னு சீட்டில் நுழைய வைக்குது அப்படின்னு சொல்லலாம், ஒரு சின்ன வழி கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆக இந்த படத்தை அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு படமாகத்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படமோ இல்லை ஒரு விஷயத்தை எடுத்து வந்து பொது இடத்துல பேசிட்டோமோன்னு சொல்லணும்னு கேட்டால் அதில் சின்ன ஒரு டவுட்டும் இருக்குது, உழைப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. படத்தில் சொல்ல வந்த கருத்தை அவங்க தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த கருத்து மக்களிடம் சென்றடையக்கூடிய கருத்தாக வெகுஜன கருத்தா அப்படின்றதுல சில கேள்விகளும் இருக்கு. ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்களா இல்லை இது வெறும் ஃபிக்ஷன் தானே, ஏன்னா டிஸ்க்ளைமர் இல்லாமல் இந்த படம் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சை. நான் பல படங்களில் பார்த்துருக்கேன், இது யாரையும் குறிப்பிடுவதில்ல, யாருக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லை, இது நாய் பூச்சி புழு கூட இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிக்கிட்டே இந்த படத்தை உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆக மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க என்னன்றதை பார்க்கலாம். மேக்கிங் நல்லா இருந்திருக்கலாம், சொல்ல வந்த கண்டென்ட்டும் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம், இன்னும் அழகாக கொஞ்சம் நியூட்ரலாக டிட்டாச்சாக சில விஷயங்களை சொல்லியிருந்தால் நிச்சயமாக இந்த கேரளா ஸ்டோரியை நம்ம எல்லோரும் விரும்பி படிக்க பார்க்க ரசிக்கக்கூடிய ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். ஆக இப்போ இது ஒன்றும் சுமாரான ஒரு அட்டம்ப்டாகவே இருக்கிறது, பெருசாக நெஞ்சில் ஒட்டிக்கொள்ள விஷயமாக இல்லை, அண்ட் இது ஒரு டிவைசிவாகவும் அஜெண்டா ட்ரிவனாகவும் இருக்குது அப்படின்றது தான் படம் பார்த்துட்டு வெளியே வந்த பல பேருடைய கருத்தாகவும் இருக்கிறது. பாருங்கள், திறன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கேரளா ஸ்டோரி.